வணக்கம் வந்தனம் சுஸ்வாகதம் வெல்கம் டு ஏவி ரமணன் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி புஷ்பா விஷுவல்ஸ் மணிவண்ணன் மற்றும் கேமரா மோமெண்ட் அவர்கள் மற்றும் ராம்பிரசாத் இயக்குனர் அவர்கள் வழியாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி இன்று எனக்கு பின்னால் மூன்று பேர் இருக்கிறார்கள் அவர்கள் முன்னால் இருக்க வேண்டும் நான் பின்னால் இருக்க வேண்டும் இந்த அரை அமைப்பு அப்படி ஆகையால் இந்த மாதிரி ஒரு செட்டப் எப்பொழுதுமே நான் உட்கார்ந்து ஏதோ ஒரு ப்ளூ பேக்ரவுண்ட் இருக்கும் அல்லது அது ரெட் பேக்ரவுண்ட் இருக்கும் ஏதாவது ஒரு பேக்ரவுண்டில் பேசி தான் பழக்கம் இது வந்து ஒரு மாறுதலாக ஒரு பதிவு என்று எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் இங்கே அரவிந்த் அவர்கள் சிஆர் அரவிந்த் என்று சொல்லப்படுபவர் கே எஸ் ராஜகோபால் அவர்கள் எம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவங்க மூணு பேரும் எங்கே பார்த்துருக்கீங்கன்னாக்கா கடந்த ஒரு அஃப்கோர்ஸ் நான் ஒரு 50 வருஷமாக இருக்கேன் இந்த துறையில் இவர் வந்து அநேகமாக 45 வருஷமாக என் கூட 40 வருஷமாக மேலே இருக்கார் ராஜகோபால் அவர்கள் அதே போல் அரவிந்த் அவர்கள் அதே போல் ராதாகிருஷ்ணன் அவர்களும் 20 வருடமாக என்னுடைய இசை பணியிலே அவரும் பங்கு பெற்றிருக்கிறார் மிக சந்தோஷம் அரவிந்த் ராஜகோபால் மற்றும் ராதாகிருஷ்ணன் அவங்க வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி லைட்லாம் போட்டு இந்த மாதிரி ஷூட்டிங்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து சும்மா ஜாலியாக வந்தாங்க என்ன இப்படி உட்கார வச்சிட்டாங்களே நம்மளை அப்படின்றாங்க ஜென்ரலி ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கும் அந்த ட்ரெஸ் கோட்லாம் இல்லை ஆனால் ஒரு அவங்க வந்து எதுவும் பிக்கு பண்ணிக்காமல் ஐயோ நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அதெல்லாம் இல்லாமல் ஏதோ கொடுத்த எக்யூப்மெண்ட்டில் கொடுத்த ஒரு வாத்திய கருவிகளை வச்சுக்கிட்டு நிறைய கடையெல்லாம் பரப்பி வச்சுருக்காரு ராஜகோபால் அந்த கடையெல்லாம் மொள்ள 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 அவுத்துக்காமல் பாரு என்னென்ன விற்கிறாரு என்னென்ன பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மூணு இவங்களை தான் ஜாம்பவான் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜாம்பவான்னா யாருங்க அப்படின்னா அது வந்து மித்தலாஜிக்கலில் ஜாம்பவான்ற பேர் வேறு இங்கே வந்து மனித ஜாம்பவான்கள் இப்போ இந்த ஒரு ஜாம்பவான் எடுத்துக்கலாம் ராதாகிருஷ்ணன் இவர் வந்து வெறும் எஸ்பிடி எஸ்பிடி 20 எஸ்பிடி 40 எஸ்பிடி 8 எஸ்பிடி 11 இது மூலம் சொல்லிக்கிறோம் இது ஒரு சில பேர் ஸ்டாண்டு போட்டு பண்ணுவார் இது நானே பண்ண ஸ்டாண்டு ஒரு சில பேர் ஒரு தலாணியில் வச்சு அதை வச்சு இன்னும் வாசிப்பாங்க இது பலவித ரூபத்தில் அந்த எஸ்பிடி யூஸ் ஆகிட்டுருக்கு நிறைய ரிதம் பேடு நிறைய வந்திருக்கு ஆனால் ராதாகிருஷ்ணன் அதை மட்டும் நம்ப மாட்டார் அவர் வந்து மனிதராக இருப்பார் முதலில் அதை தவிரவும் கிட்டத்தட்ட ஒரு 15-16 எக்யூப்மெண்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பார் ராம்பிரசாத் அவர்கள் சொன்னார் சார் அவர் என்ன மொழியில் வேணாலும் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பார் அப்படின்னு அவர் படிப்பார் வாசிப்பார் சார் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் அது போல் இல்லை நிஜமாகவே வாசிப்பார் ராதாகிருஷ்ணன் சப்தஸ்வரங்கள் நிகழ்ச்சியில் பார்த்துருப்பீர்கள் அநேகமாக என்னுடைய மியூசியான நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிறைய இதே புஷ்பா விஷுவல்ஸ் மணிவண்ணன் அவர்கள் இயக்கத்திலே நிறைய நிகழ்ச்சிகள் அவர் வந்து ஒளிப்பதிவு செய்யும்போது ராதாகிருஷ்ணன் இருந்திருக்கின்றார் அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே போல் ராஜகோபால் அவர்கள் பார்ப்பதற்கு அப்படியே அச்சுவாசல் அவர் அம்மா எப்படி இருப்பாங்க தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று சொல்லுவார்கள் அதுபோல் அவங்க அம்மா வந்து அப்படியே இருப்பார் ராஜகோபாலுக்கு எப்படி ஒரு மடிசார் கட்டி விட்டால் எப்படி இருப்பார் ராஜகோபால் அது மாதிரி இருப்பான் அவங்க அம்மா ரொம்ப மரியாதை தெரிஞ்சவர் அவங்க அம்மாவை நினச்சால் இன்றைக்கும் பசுமையாக நினைவு இருக்கிறது எவ்வளோ அழகாக பேசுவார் நிறுத்தி நிதானமாக அழகாக பேசுவார் ரொம்ப சந்தோஷம் என்பார் எப்பொழுது போனாலும் ஆசுவாசமாக நன்றாக இருக்கிறீர்களா என்று பேசுவார் அதுபோல் ராஜகோபால் அவர்கள் என்னுடைய வாழ்வில் பின்னி பிணைந்தவர் என்று சொல்ல வேண்டும் அவரும் ஒரு ஜாம்பவான் அவர் ஜாம்பவான் என்றால் அதை உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அவர் வெறும் டோலக் ராஜகோபால் வந்து தபலா வாசிப்பார் டோலக் வாசிப்பார் நிறைய இன்னும் மூலம் வாசிப்பார் அதாவது நம்ம தூக்கி போடுற பொருள் எதுவாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுப்பேன் தூக்கி போடுற பொருள் இதுக்கு இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இது தொப்பி அப்படின்றோம் இது வந்து தொப்பின்னாக்கா இது தொப்பி இப்படி கூட போட்டுக்கலாம் ஆனால் அது தொப்பி வந்து இது வந்து கரணைன்னு பேர் இது கரணை இது நம்ம வந்து புடிக்கரணை ஏப்பா ஒரு 1/2 கிலோ புடிக்கரணை வாங்கினோம் அப்படின்ற மாதிரி இது வந்து கரணை இது வந்து டக்கா அப்படின்னு சொல்கிறோம் இது ஒரு கரணை இது பேஸ் கரணை அப்படின்னு சொல்லுவார் இது அது மாதிரி ராஜகோபால் வந்து இதெல்லாம் அறிஞ்சவர் வாசிக்கிறது ரொம்ப ஈஸி நான் பேசுகிறது ரொம்ப ஈஸி ஆனால் இதுக்கு வார் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போடுவாங்க எடுத்து போய் ஒரு 6 வாரம் சார் ஊரி நேருக்கு வாரு ஊரி நேருக்கு தோல் இந்த மாதிரி சொல்லுவார் இந்த வார் பிடிக்கிறது வந்து காலு கை வச்சுக்கிட்டு அவஸ்தப்படுவார் இந்த ஜாம்பவான்கள் போல் கிரிதரன் ஒருத்தர் இருந்தார் நம்ம ட்ரூப்பில் அவர் இப்போது அவர் போய் கூப்பிட்டேன்
அவர் நான் கூப்பிட்டாக்கா அவர் நான் சொர்க்கத்தில் இருக்கார் எங்கன்னு கூப்பிட்டவர் சிரிச்சின்னு சொல்கிறேன். ஆனால் ஆக்சுவலி அழுதுன்னு சொல்லணும். கிரி நம்முடன் இல்லை. அதே போல் கலை செல்வன் அவர்கள் அவர்கள் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அவர் எப்போவுமே ஒரு 10 மணிக்கு ஏன்பா அந்த சூடு ஜூஸ் கொடுப்பியே கொஞ்சம் கூட அப்படின்னுவார். சூடு ஜூஸ் சூடு சர்பத்து என் ஒய்ஃப் உமா இருக்காங்களே அவங்க வந்து டீயில் கொஞ்சம் டீயில் வந்து பால் போடாத கொண்டு கொடுப்பாங்க. அது பேர் அவர் வச்சு சூடு சர்பத் அப்படின்னு பேர். அவர் கிரி ஞாபகம் வச்சிடும். கிரி எங்கே இருந்தாலும் வாழ்க, கலை செல்வன் எங்கே இருந்தாலும் வாழ்க. அதுபோல் ராஜகோபால் பற்றி இன்னும் நிறைய இருக்கிறது சொல்லுறதுக்கு. அதுபோல் சிஆர் அரவிந்த் அவர்கள், சிஆர் அரவிந்த் அவர்கள் அவரும் ஒரு ஜாம்பவான். பல வருடமாக மியூசியனாவில் இருக்கின்றார். பல வருடமாக அந்த ரெக்கார்டிங் என்று சொல்லுகிறோமே இந்த ஸ்டுடியோலாம் நிறைய சங்கர் கணேஷ் போன்ற இசையமைப்பாளர்கள் கூட நிறைய வாசித்திருக்கின்றார். காலையில் ஒரு 6:30 அவருடைய பயணம் தொடங்கினால் மாலை வரை ரொம்ப பிஸியாக இருப்பார் அரவிந்த். இன்று வரை அவர் இந்த துறைக்கு வந்து எவ்வளோ 60 வருஷம் ஆச்சா, 60 வருஷம் ஆயிடுச்சு. அவரும் வந்து எல்லாம் வாசிப்பார். இப்போது இந்த 3 பேரும் வாசிப்பதை விட்டு விட்டு மிமிக்ரி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மிமிக்ரி அப்படின்னு சொல்கிறோம். மிமிக்ரினா மனுஷங்களை போல் பேசுறது மிமிக்ரி இல்லை. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் சிரிக்கிறது அப்படின்னுவாரு. திடீர்னு பொம்பளை மாதிரி சிரிப்பார் சார். அந்த பொம்பளை மாதிரி சிரிக்கிறார் ஒரு ட்ரூப்பில் அவர் யார் சார் அவர் அப்படின்வாங்க சில பேர். பயங்கரமாக சிரியோ சிரி. நாயில் பார்த்தீங்கன்னாக்கா நாய் கொலைக்கும், அப்படி கொலைக்கும். கொஞ்சம் வச்சு வாயு வயிறு மட்டும் கொஞ்சம் ஆடும். அவர் ரொம்ப கோபத்து. அது மாதிரி சிரிக்க ஆரம்பித்தாருன்னா நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். சிரியோ சிரி சிரிப்பார் ராஜகோபால். அதுபோல் அரவிந்த் அவர்கள் அவர் வந்து கொஞ்சம் ஆடு போல் ரொம்ப கணிப்பார். அவர் ஆடு, அவர் எப்போ இந்த ஆடு போல் கணிப்பார். என் ஒய்ஃப் பார்த்துனே இருப்பார் ஸ்டேஜில். ஆடு மாடு பல வினங்களுக்கு மாதிரி ஒரு ஒலி எழுப்புவதில் அவருக்கு நிகர் அவரே என்று சொல்ல வேண்டும். கொஞ்சம் ஆடு போல் கற்றுங்களேன் அரவிந்த். இது பலி ஆடுன்னு சொல்கிறோம். எப்பொழுது மைக்கு வச்சாலும் எங்கேயாவது ஒரு இடத்துலையே அப்படின்னு ஒரு சிரிப்பு எங்கே ஒன்று இருக்கும். ஒரு ஆடு போல் செய்தி காமிப்பார். மாடு போல் போ அப்படின்னு ராஜகோபால். அது மாதிரி அப்படின்னு சிரிப்பார் ராதாகிருஷ்ணன். இந்த 3 பேர் வச்சுட்டு இந்த நிகழ்ச்சி பண்ணலாமே அப்படின்ற ஒன்று தோன்றியது. இப்பொழுது வந்து என்ன நிகழ்ச்சி, ஒரு கண்டென்ட் ஒன்று இல்லையா, ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம். சும்மா ஏனோ தானோ இல்லை யூடியூப்பில் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறாரு, பணம் செலவு வச்சு பண்ணுறாரு, இவர் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாரு, அந்த மாதிரி இல்லாமல் இவங்கள்லாம் இருந்தாங்க என்னுடைய ட்ரூப்பில். இவங்கெல்லாம் வாச்சாங்க, இவங்கெல்லாம் பங்கு பெற்றாங்க அப்படின்ற ஒரு பதிவு தான் இது. நான் எவ்வளோ வருஷம் இருக்க போகிறேன், 300 வருஷம் இருக்க போகிறேன்னா, இதுலேருந்து 200 வருஷம் இருக்க போகிறேன்னா, ஏதோ இருக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட பேசுகிறோம், இருக்கிற வரைக்கும் அவங்களாம் வாட்சி காமிப்பாங்க தங்களுடைய திறமை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் தூக்கி போடுற பொருள் சொன்னேன், இது அது எடுங்க ரஜி, இந்த எமரி ஷீட்டு. இது வந்து எமரி ஷீட்டு. கார்பெண்டர்கிட்ட கொடுத்தா அவர் ஒரு மாதிரி இது ஒரு பார்ப்பார். இசைக்கலைஞர்கிட்ட கொடுத்தாக்கா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பாருங்க, எம்எல்ஏ ஷீட்டில் வந்து ஒரு ட்ரெயின் போடுற சவுண்டை வந்து அவர் அந்த மாதிரி பண்ணுவார். தூக்கி போடுற பொருள் தான். அதே போல் ஒரு மூங்கில் இருக்கிறது. ஒரு கைதி ஒன்று, ஒரு கைதி எங்கே ஒரு அந்தமான் சிறையில் இருக்கார். அவர் ஒரு 18 வருஷம் இருந்துட்டு வெளியே வந்திருக்கார். அந்த கைதியை பார்த்து கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அப்படின்னார். அவர் சொன்னாராம், எனக்கு ஒரே சின்ன ஜன்னல், அது வழியாக நிறைய மூங்கில் காடு, அந்த மூங்கில் காட்டிலேருந்து நிறைய சத்தம் வரும், அந்த சத்தத்தில் இசை சத்தம் வரும், ரெண்டும் சத்துக்கிறவரும் ஃப்ளூட் சத்தம் வரும், என்னமோலாம் வரும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு கேட்குறதுக்கு அப்படின்னு சொன்னார். 18 வருஷம் அவர் வந்து அவர் ஜெயிலில் இருந்தார் அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படி என்று நீ எங்கே படித்தது நினைவு. அந்த வகையில் அந்த மூங்கில் வந்து மனிதனுக்கு எவ்வாறு பயன்படுகிறது. ஒரு மூங்கில் பல வகையில், மூங்கில் அரிசி என்று சொல்கின்றோம். மூங்கில் அரிசியை சாப்பிட்டால் இது வராது அது வராது என்று சொல்கின்றோம். இப்பொழுது அடுத்ததாக அரவிந்த் அவர்கள் இந்த மூங்கிலில், அந்த மூங்கில கொண்டு போய் ஒரு ஃபேக்ட்ரியில் கொடுத்து ஒரு லேத்து மாதிரி அது கொடுத்து அது ஒரு ரொம்ப மாதிரி அறுத்து மூங்கில, அந்த மூங்கிலோட மூங்கிலாக தான் ஒரு சீப்பு மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. இப்பொழுது கொஞ்சம் மாடர்ன் டேஸு, தலை வர சீப்பு அதை யூஸ் பண்ணுவார். அதுக்கு பேர் ரீசோ ரீசோ அப்படின்ற சொல்லுகின்றோம்.
அந்த ரீசோ ரீசோ எவ்விதம் சத்தம் ஓடுகின்றது அதை அரவிந்த் செஞ்சு கணிப்பார். என்னாக்கா அதை அவர் யாரும் கொடுக்க மாட்டார், அவரே வச்சுப்பார். அவர் அங்கேருந்து எடுத்து மாட்டார், அந்த ரீசோ ரீசோ நீங்கள் அது அப்படி எடுத்து பக்கத்தில் வச்சுப்பார். அந்த மாதிரி ஏன் நான் கூட போடுவேன் ரீசோ ரீசோ, ஆனால் அவர் அவர் தான் போடணும். அது அரவிந்த் போடுறாரு, கேளுங்க. ஒரு பாட்டு இருக்கு, பியார் தீவானா ஹோதா ஹை மஸ்தானா ஹோதா ஹை ஹர் கிசி சே ஹர் கம் சே பேகானா ஹோதா ஹை. இதை கேட்டிருப்பீங்க நீங்கள், இந்த சேனல்லே உண்டு இந்த பாட்டு. ரொம்ப அழகாக பல பாடல்கள் பல தாளத்தில் இந்த வகை ரீசோ ரீசோவும் உண்டு. அந்த வகையில் ராஜகோபால் அவர்கள், நான் சொன்னேன், அவர் வந்து ஒரு மனிதர் முதலில். அந்த மனிதர் என்னெல்லாம் செய்வார் அப்படின்னாக்கா, சிரிக்கிறதுலும் சிரியோ சிரின்னு சிரிப்பான்னு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி ஒரு சின்ன சிரிப்பு சாம்பிள் பாருங்கள் ராஜகோபால் அப்படின்னு சிரிச்சா போகிறோம். நமது கலைவாணர் என்று சொல்கின்றோம் என்எஸ்கே அவர்கள் எவ்வளோ அழகாக சிரிப்பார். அவர் மனைவி மதுரம் சிரியோ சிரின்னு சிரிப்பாங்க. இவரை பார்த்து அவர் சிரிப்பார், அந்த அம்மாவை பார்த்து இவர் சிரிப்பார், அடி பைத்தியம் அப்படின்னு சொல்லுவார். கட்சியில் ரொம்ப நேச்சுரலாக பேசுவார். பாருங்கள் சிரிச்சினே இருப்பார் எப்போ பார்த்தாலும். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு திடீர்னுன்னா நான் இட்ஸ் நாட் ப்ரிப்பேர்டு. சிரிக்கிறதுனாக்கா அவர் மாதிரி சிரிக்கிறது. இப்போ வந்து ஜிந்தகி எக் சஃபர் ஏ சுஹானா யஹாம் கல் க்யா ஹோ கிஸ்னே ஜானா உடலை உடலை ஓ உடலை உடலை ஓ உடலை உடலை ஓ உடலை உடலை ஓ உடலை உடலை ஓ. இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஒரு அம்மா கேட்குறாங்க, ஏங்க உங்களுடைய ஆர்கெஸ்ட்ராவில் ஒரு பொம்பளை மாதிரி பயங்கரமாக சீக்கிரம் யாருங்க அவர்? அவர் தாங்க கே எஸ் ராஜகோபால் பேர். அவர் வந்து தபலா இசைக்கலைஞர், டோலக் இசைக்கலைஞர், இன்னும் கடை பருப்பி வச்சுக்கிறாரு பாருங்க. எவ்வளோ வச்சுக்கிறாரு, இன்னும் பார்த்தா ஈஸ்வர ஈஸ்வர் வச்சுக்கிறாரு அவர், வச்சாரு கபாஷ் வச்சுருக்காரு. இது வந்து கபாஷ் அப்படின்றவர் நம்ம இசைக்குழுவில் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள், அவர் தொடங்கி அவருக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் மீசை முருகேஷன் ஒருத்தர், அவர் கண்டு நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்வார். தேங்காயில் பண்ண தேங்காய் முழு தேங்காயில் பண்ணது ஒரு இது, மணியெல்லாம் கோர்த்து ரொம்ப அழகாக பண்ணுவார், அது கபாஷ்னு பேர். அந்த மாதிரி நிறைய ஒரு தாளவாத்திய கலைஞர் பர்கஷனிஸ் அப்படின்னு சொன்னாக்க, இவங்க எல்லாரும் அந்த மாதிரி வாசிக்கிறவங்கள தான் நானே தேர்வு பண்ணுவேன். அந்த மாதிரி வாசிக்கிறவங்களோட தான் பழக்கம் வச்சுப்பேன். எனக்கு இது மட்டும்தாங்க வாசி தெரியும். இப்போ ஃப்ளூட்டு அப்படின்னா புல்லங்கள் மட்டும்தான் வாசிப்பாங்க, வேற ஒன்றும் வாசிக்க மாட்டாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு தாளவாத்திய கலைஞர் அப்படின்னா தாளம் அப்படின்னாக்கா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். அடுத்த வாரம் அடுத்த எபிசோட் அடுத்த பதிவில் ஒரு தாளத்திலேருந்து ஆரம்பிப்போம். வணக்கம் நண்பர்களே, நன்றி.